பிராக்டிக்ஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். பயிற்சி மனிதனை உயர்ந்தவனாக்கும், சிறந்தவனாக்கும், குணமுள்ளவனாக்கும், பக்குவம் உள்ளவனாக்கும், தலைவனாக்கும், எல்லாமும் ஆக்கும், முக்கியமாக அறிவாளியாக்கும். ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். இதுக்கு முக்கியமானவர்கள் யார் என்றால் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் ஒரு குழந்தையை பெற்று எடுத்து உடனே அதுக்கு வந்து வீரம் என்ற ஒரு ஆயுதத்தையும், அறிவு என்ற ஒரு ஆயுதத்தையும், ஒழுக்கம் என்ற ஒரு ஆயுதத்தையும், கல்வி என்ற ஒரு ஆயுதத்தையும், ஆமாம், பாலாடைகளை ஊற்றி ஊற்றி வளர்க்கணும். ஆமாம், அப்படி வளர்த்தா தான் அது வந்து, ஆமாம், அதுக்கு தொட்டியில் தொடங்கி ஸ்கூலில் போய் அதுக்கப்புறம் தொழில் கூடங்கள் அது இதுன்னு சொல்லி வாழ்வாதாரம் முழுக்க பயணம் செய்து தன்னுடைய அமர் சாகும் பொழுது சிறப்பான ஒரு மனிதனாக அது சாகும். நீ பிறந்த மூணாவதுனால கடன் வாங்கிறத பற்றி அதுக்கு சொல்லி கொடுக்குற, யாருக்கும் எதையும் கொடுக்காத, இல்லை சொல்லி இல்லை சொல்லி இல்லை சொல்லி கொடி கொடுக்குற. நீ எல்லாம் அவர் நீ எல்லாம் பேரண்ட்ஸா பாருங்களெல்லாம் பார். கோடி கோடியா மில்லியன் பணம் வச்சிருக்கிறவங்க கூட ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் செவிலித்தாய், நல்லா படித்தவள், அறிவில் சிறந்தவர், மிகப்பெரிய பட்டங்களெல்லாம் வாங்கிக்கிட்ட குழந்தைய ஒப்பாடிச்சிடறான். இது ஒவ்வொரு இது வாங்குவான்ட்டு நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் வாழக்கணும். அதனால தான் அதுங்க அறிவாளிகளோட வாழக்குது. யூதம் எல்லாம் அறிவாளியாக இருக்கான். ஏன் யூதர்கள் எல்லோருமே அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், எல்லோருமே அற்புதங்களை படைக்கிறார்கள். எவ்வளோ பெரிய கவிதை மேத கீத விஞ்ஞானி கிங்கானி எல்லாம் யூதனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான், இயேசுநாதர் கூட ஒரு யூதர் தான். ஆனால் அதே யூதர்கள் தான் அந்தால கொண்டாங்க. என்னையாவது வளர்ந்து நடக்குது.